ஹாய், வெல்கம் டு குட் மார்னிங் கண்ணம்மா சேனல். குட் மார்னிங் கண்ணம்மா சேனலுக்காக இந்துமதி மருது பாண்டியன். இப்போ நம்ம வந்து ஒரு புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மிளகு, ஜீரகம், தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி பண்ண போகிறேன். புளி இல்லை, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து இவ்வளோ இந்த ரெண்டு புடலங்காய். இங்கே தான் சென்னையில் வந்து நீளமாக புடலங்காய் கிடைக்கிற மாதிரி உள்ள புடலங்காய் இங்கே கிடைக்கிறது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த குட்டி குட்டியாக இந்த ஒரு ஜான் அளவுக்கு ரெண்டு புடலங்காயை எடுத்து அதை லைட்டாக தோல் சீவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையோடு தான் கட் பண்ணியிருக்கேன். விதையோடு போட்டாலே நல்லாயிருக்கும், ரொம்ப பிஞ்சாக இருந்தது. ஒரு 15 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பாதி தக்காளி. இதுக்கு வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு பாருங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ரொம்ப தேங்காய் தேவையில்லை இதுக்கு. இதை கடைசியில் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஆனால் சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ நெய் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த இது கூட நம்ம வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போடுவோம். இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இவ்வளோதாங்க, இதை நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 90% அரைச்சா போதும். ரொம்ப கோசாவோ அல்லது ரொம்ப பேஸ்டாகவோ நம்ம அரைக்க தேவையில்லை. இப்போது வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பை நான் இந்த அளவுக்கு நான் மலர வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு மலர வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது நம்ம வந்து இந்த காய் இதெல்லாம் எல்லா காய்கறியையுமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சும்மா நம்ம இப்படியே சேர்த்துக்கிட்டாலே போதும். வெங்காயம், தக்காளி, புடலங்காய். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கு தேங்காய் தொகையல் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது அப்படியே அடங்கி வந்துடும் புடலங்காய். இப்போ நம்ம மூடி வேக வச்சிடலாம். இது கூட நான் குழம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிக்கிறோம், அவ்வளோதான் காரம். இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை இதுக்கு. வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இதை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் வெந்துடும். நான் இந்த கப்னால் 1/4 கப்பு தாங்க எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. இந்த 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அது சின்ன கொஞ்சமாக லைட்டாக வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பருப்பு தான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மலர வேக வச்சுட்டு இந்த கூட்டு தயார் பண்ணுறோம். அப்படி பண்ணினீங்கன்னா கூட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 90% வெந்த பிறகு நம்ம இப்போ 90% அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தேங்காய் போட்டு அது 5 நிமிஷம், 3லேருந்து 5 நிமிஷம் வச்சாலே போதும். நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு தாளிக்கிற கடாய் போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை. எண்ணெய் கம்மியாக செலவாகிற ஒரு நம்ம பக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு செய்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. வயிறு தொந்தரவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு தான் பெருங்காயம் போடுறேன், அவ்வளோதான். இது சௌச்சவு கூட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பீர்க்கங்காய் கூட்டு, சௌச்சவு கூட்டெல்லாம் கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ் வந்து
கண் கூட்டு வச்சுப்பேன், நெய் போட்டு கூட்டு சாதம் சாப்பிட்லாம். நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக, அதே சமயம் ஹெல்த்துக்கும் நல்ல ஃபுட்டு. ஒரு ஹோல்சம் ஃபுட்டு தான். பருப்பு, காய், தேங்க. இப்போ பாருங்கள், சுவையான ஒரு கூட்டு தயார். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. கொஞ்சம் பேர் 50%, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ சுவையான ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க.